ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் த வண்டா. இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லிங் மூவி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பொண்ணு 4 மாசமா சாப்பிடாம இருக்கா. அவ எதுக்காக சாப்பிடலன்ட்டு 2 நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அந்த ஊர்ல இருக்கவங்க. சாப்பிடாம ஒருத்தர் 4 மாசமா எப்படி உயிரோட இருக்க முடியும், அவ உண்மையதான் சொல்றாளா இல்லையாங்கிறதுக்காக அந்த நர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. அதுல ஒண்ணு நம்ம ஹீரோயின், இன்னொருத்தவங்க ஒரு சிஸ்டர். நம்ம ஹீரோயின் அதுக்கான கரெக்டான ரீசனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இதுல ஒரு இங்கிலீஷ் நர்ஸோட கதையை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேமரா போகுது. இவங்க தான் மிஸ் ரைட், இவங்க ஒரு பேஷண்ட்ட பாக்குறதுக்காக வெகு தூரம் டிராவல் பண்ணி போறாங்க அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர் எண்ட் ஆகுது. கப்பல்ல டிராவல் பண்ணி கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி அந்த ஊரை பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கிராமம்னு அந்த ஊரை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அவ குதிரை வண்டியில தான் போறா. குதிரை வண்டியில போய் இறங்கினவ பயங்கர மழை, இருட்டு நேரம், பக்கத்துலயே ஒரு லாட்ஜ் இருக்கு, அங்கதான் அவளோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல ஸ்டே பண்ண சொல்லி. சோ உள்ள போன உடனே, ஓ நீங்க தான் அந்த இங்கிலீஷ் நர்ஸா, ஒரு நன் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம், நர்ஸ் நீங்க முன்னாடி வந்துட்டீங்க அப்படின்னு ஒருத்த வெல்கம் பண்ணி மேகி அப்படின்னு ஒரு லேடியை கூப்பிட்டு உங்களோட ரூமை காட்டு அப்படின்னு சொன்னோன்னா அந்த லேடி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவளோட ரூமுக்கு போறா. நீங்களும் நன்னும் இங்கதான் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, வெல்கம் டு அயர்லாண்ட், நீங்க இங்கதான் தங்க போறீங்க, இதான் உங்க ரூம், 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போக, அந்த ரூமை பார்த்து ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்ல, இருந்தாலும் தங்கணும்னு தங்குறா. ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கீழே இறங்கி வரா. அந்த இடத்துல நிறைய குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஒருவேளை அந்த ஹோட்டல்ல ரன் பண்றவருக்கு நிறைய குழந்தைகள் போல இருக்கு. எல்லாரும் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப சாப்பிடலான்னு வந்து உட்காரா. அந்த சமயத்துல ஒரு குழந்தை, நீங்க ஆனாவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வந்திருக்க நர்ஸா அப்படின்னு கேக்க, உனக்கு ஆனா பத்தி எல்லாம் தெரியுமா அப்படின்னு இவ வியப்பா கேக்குறா. இங்க எல்லார பத்தியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு அந்த குழந்தைகளோட அம்மா நினைக்கிற அவங்க இவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்றாங்க. இவ சாப்பிடலான்ட்டு ஒரு வாய் வைக்க போறச்சே, மிஸ்ஸஸ் ரைட் உங்களுக்காக கமிட்டி வெயிட் பண்ணுது, வாங்க அப்படின்னு கூப்பிட, பிரேக்ஃபாஸ்ட் நான் முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு இவ சொல்ல, இல்ல உங்களுக்காக கமிட்டி வெயிட் பண்ணுது, வந்து கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு இவ்வளவு கூட்டிட்டு போயிடுறாங்க. கமிட்டினா அந்த ஊர் தலைவர்கள், பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க, வக்கீல், லாயர்ஸ், ஃபாதர்ஸ், போலீஸ்மேன், டாக்டர்ஸ் எல்லாரும் கூடி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனோட ஆல்ரெடி ஒரு நன்னும் நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துல போய் நம்ம ஹீரோயின் நிக்கிறா. அப்ப அந்த கமிட்டில என்ன பேசுக்கிறாங்கன்னா, 2 வாரத்துக்கு நீங்க 2 பேரும் மானிட்டர் பண்ண போறீங்க. மார்னிங் ஒருத்தவங்க ஷிஃப்ட் பண்ணா நைட் ஒருத்தவங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்க. அப்படி இரவும் பகலுமா அந்த பொண்ணு சாப்பிடல, ஏன் சாப்பிடல, இல்ல வேற வழியா சாப்பிடறாளா அப்படின்னு நீங்க செக் பண்ண போறீங்க. அவளோட ஹெல்த்தையும் பாத்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இவங்கள நியமிக்க, டக்கு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு என்ன என்ன டிசீஸ் இருக்கு, என்ன நோய் இருக்கு, எதுக்காக இங்க என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க, மொத்த பேரும் கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு, அவளுக்கு எதுவுமே கிடையாது, எந்த நோயுமே இல்ல அப்படின்னு சொல்ல, சரி நான் திரும்ப இங்கிலாந்துக்கே போறேன், அங்க போனா எனக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அந்த பொண்ணு சாப்பிடாம இருக்கா, அதுவும் 4 மாசம் சாப்பிடாம இருக்கா, என்ன ரீசன்னால அவ சாப்பிடல அப்படிங்கறத நீங்க 2 பேரும் கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லிடுறாங்க. வீக்கெண்ட்ல நீங்க 2 பேரும் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். நீங்க மோர் ஆர் லெஸ் இன்வெஸ்டிகேஷனும் பண்ண போறீங்க, அவளோட ஹெல்த்தையும் பாத்துக்க போறீங்க, அதுக்கான சன்மானம் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு குழந்தை சாப்பிடல, அதுவும் 4 மாசம் சாப்பிடல அப்படின்ட்டு விட்டுருக்கீங்க, எங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுத்துருவோம், இப்படி எல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல, கமிட்டியில இருக்கவங்க, இல்ல இல்ல அந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ண கூடாது, அந்த பொண்ணா தானா பசிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறாங்க. சரின்னு டாக்டர் நர்ஸான மிஸ்ஸஸ் ரைட்ட கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனியா இருக்க ஒரு வீடுங்க. அந்த வீட்டுக்கு போனோன்னு அவங்க அம்மா தான் கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே குழந்தை எத்தனை மாசமா சாப்பிடாம இருக்கு அப்படின்னு கேட்க, டாக்டர் 4 மாசமா அப்படின்னு சொல்றாரு. இவ ஒரு நோட் பேட்ல எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. குழந்தைக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா, சாப்பிடலன்னா நடுக்கம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, அது மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டையும் அவன் சொன்னதில்ல, சிக்குதுன்னு கேட்டதில்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அதே வீட்டுல இன்னொரு லேடியும் இருக்கா. நான் குழந்தைய பாக்கலாமா நர்ஸ் கேக்க, இல்ல குழந்தைய பாக்குறதுக்கு இப்ப விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றா. அவளை பாக்குறதுக்கு அடிக்கடி விசிட்டர்ஸ் வருவாங்க, சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து, அப்புறம் இவளோட நியூஸ பார்த்து சில பேர் எல்லாம் வந்து பாத்துட்டு போவாங்க, அவளுக்காக பிரேயர் பண்ண நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அப்படின்னு இவங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த விசிட்டர்ஸ் கீழே இறங்கி வந்து அவங்க அப்பாவும் கீழே இறங்கி வர்றாரு. டக்குன்னு நம்ம நர்ஸ் என்ன சொல்றானா, இந்த வாட்ச் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பண்ண
பண்ணக்கூடாது, அவளுக்கான மெடிக்கேஷன் கரெக்டா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஃபேமிலியில இருக்கவங்க ஒத்துக்கல, என் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா ஸ்ட்ராங்கா சொல்ல, சரி நான் குழந்தைய பாக்குறேன் அப்படின்ட்டு மேலே ஏறி போறா. டாக்டருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு மேலே போனவ குழந்தைய நல்லா செக்அப் பண்றா. ஆனா ரொம்ப அழகான பொண்ணு, அமைதியான பொண்ணா இருக்கா. எனி டைம் ப்ரேயருங்க. அவ ஹெல்த் எல்லாம் செக்அப் பண்ணி முடிச்சுட்டு அதையும் அந்த நோட் பேட்ல எழுதிக்கிறா. பாக்குறதுக்கு ரொம்ப ஹேல் அண்ட் ஹெல்தியா இருக்கா. 4 மாசம் சாப்பிடலனா எந்த அளவுக்கு கிடினஸ் இருக்கும் இல்லையா, எந்த ஒரு டிஃபரன்ஸும் இவளுக்கு தெரியல, பயங்கர மர்மமா இருக்கு. ஆனா என்னோட பேர் எலிசபெத் ராய், நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்க, நான் சாப்பிடாம இருக்கிறதுக்காக அப்படிங்கிறா. அதெல்லாம் இல்ல, உன்னை வாட்ச் பண்ண வந்திருக்கேன், அது மட்டும் இல்ல நீ ரொம்ப ஹெல்தியா இருக்க, ஒரு நர்வஸ் கூட இல்ல அப்படின்னு. நான் ஏன் நர்வஸ் ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. திடீர்னு நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், புதுசா வந்திருக்கேன், என்ன பார்த்து உனக்கு நர்வஸே இல்லையா, அது மட்டும் இல்ல இத்தனை நாள் சாப்பிடாம இருந்தா எவ்வளவு டேஞ்சருங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் எதுக்காக சாப்பிடணும், நான் வாழ்றதே அப்பத்தால, அதாவது சர்ச்ல அப்பம் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா மண்ணா, அதனால நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அந்த ஸ்ட்ரென்த்தே எனக்கு போதும், கடவுள் எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உனக்கு பசியே எடுத்தது இல்லையா, இல்ல எனக்கு வயிறு எப்பயுமே ஃபுல்லா இருக்கும் அதனால எனக்கு சாப்பிட தோணாது அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்ல எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடற மாதிரி இருக்கு. சாப்பிட்டு இருக்கும் போது இவளையும் கூட்டு வந்து ஆனாவையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எல்லாரும் சாப்பிடறத பாக்குறா, பட் அவளுக்கு சாப்பிடணும்னு தோணவே இல்ல. ஃபுட்ட பார்த்தாலே ஒரு ஸ்டார்விங் இருக்கும் இல்லையா, அது எதுவுமே அவளுக்கு இல்ல. இந்த ஊர் எல்லாம் என்னன்னா ஒரு ஆச்சரியமா இவளை பாக்குறாங்க, எப்படி இவ்வளால இத்தனை நாள் சாப்பிடாம இருக்க முடியுது, சாப்பிடாம கூட வாழலாமா அப்படிங்கறதுக்காக இவளை அவ போக்கிலே விட்டு நம்மளும் இதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறதுக்காக ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ரெண்டு நர்ஸ் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஒரு நன்னும் ஒரு நர்ஸும். அந்த சமயத்துல வீட்டுல இருக்க போட்டோவை பார்த்துட்டு, உங்க பையன் வீட்டுல இல்லையா, போட்டோல இருக்காரு அப்படின்னு கேட்க, அவன் கடவுள் கிட்ட போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரிப்ளை பண்றா. அப்ப வீட்டுல இன்னொரு லேடி இருக்கா இல்லைங்களா, அவ பையனோட ஒய்ஃப், இவளை பத்தி அவங்க திரும்ப கேட்க, நான் ஒரு விடோ அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்ல ஆனா பிரேயர் பண்ணிட்டு தூங்குறதுக்கு போறா. அந்த சமயத்துல சிஸ்டர் தன்னோட டியூட்டிக்கு வர இவ கீழே இறங்கி போயிடுறா. இதே மாதிரி 2-3 நாள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் டக்குன்ட்டு, இல்ல இனிமே இவ்வளவு எந்த ஒரு விசிட்டர்ஸும் வந்து பார்க்க கூடாது, ஈவன் பேரண்ட்ஸ் நீங்க கூட உட்காந்து பக்கத்துல உட்காந்து பிரேயர் பண்ணக்கூடாது அப்படின்னுறா. எல்லாரும் தள்ளி நின்றுதான் பேசணும், எந்த காரணத்தை கொண்டும் ஆனாவை தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறா. இந்த ஊர்ல இருக்க ஒரு நியூஸ் பேப்பர்காரன் கூட, அதாவது பிரஸ் வச்சிருப்பாங்க, அவங்க கூட இவளுக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அவங்க கிட்ட தெளிவா சொல்றா, இல்லங்க இவ ஏதோ ஒரு வழியா அவளுக்கு உணவு அவ உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கு, இல்லன்னா இந்த அளவுக்கு ஹெல்த்தியாவும் ஸ்டபானாவும் இருக்க முடியாது அப்படின்னு இவ தெளிவா சொல்லிட்டு இருக்கா. சரி இவளை வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா டயர்ட் ஆக மாட்டான், வெளியில வாக்கிங் மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு வாக்கிங் கூட்டிட்டு போறா. அப்ப கூட அவளுக்கு தண்ணி தாகம் தான் எடுக்குதே ஒழிய பசிக்கல, அதோ இவ ஃபோர்ஸ் பண்ணி தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் குடிப்பா. மறுநாள் பாத்தீங்களா, பிரஸ்ல இருந்து வந்து இவ்வளவு போட்டோ எடுக்கிறது. அந்த சமயத்துல ஃபாதர் கூட கேப்பாரு, ஏமா எப்படி இருக்க, ஸ்ட்ரென்தா ஃபீல் பண்றியான்னு கேக்கிறதுக்கு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறா. பயங்கர மர்மமாவே போயிட்டு இருக்கும். இவ விசிட்டர்ஸ் எல்லாம் பாக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா, அதுக்கப்புறம் இவ ஒரு விஷயத்த நோட் பண்றா. ஆனா அவள சரியா எழுந்து நடக்கவே முடியல, அவளோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. டக்குன்னு கமிட்டில கூப்பிட்டு, என்னமா நோய் இஷ்டத்துக்கு நீயா டிசிஷன் எடுத்துக்கிற, விசிட்டர்ஸ் வந்து பாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க, அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க அப்படின்னு டாக்டர் அங்க இருக்கவங்க எல்லாரும் கேள்வி கேட்க, இல்ல ஆனாவுக்கு உணவு வழங்கப்படுது எப்படின்னு கமிட்டி கேக்குறாங்க. டெய்லி அவங்க அம்மா 3 வேளையும் பிரேயர் பண்ண சொல்லிருக்காங்க. குடும்பத்தோட கூட்டு பிரார்த்தனை பண்ணும் போது அவங்க அம்மா அந்த குழந்தைய கிஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிஸ் பண்றதுனால அவளால ரொம்ப ஸ்ட்ரென்தா ஃபீல் பண்ண முடியுது, அப்போ கடவுள் அவளுக்கு மண்ணா கொடுக்கற மாதிரி அவ ஃபீல் பண்றா அப்படின்னு அவ சொல்லிருக்கா. சோ அதனால அவங்க அம்மா தன்னோட வாய் மூலியமா உணவை அந்த குழந்தைக்கு ஊட்டியிருக்காங்க. அவ பக்தி மயத்துல போறதுனால உணவை எடுத்துக்கிறதா அவளுக்கு தெரியல, அது மட்டும் இல்ல கடவுள் தான் தனக்கு உணவு கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி அவ ஃபீல் பண்ணிருக்கா. இதுதான் உண்மைன்னு சொன்னோன்ன அதை யாரும் நம்பல, டாக்டர்ஸும் நம்பல. சரின்னு கமிட்டியில இருக்கவங்க சில பேர் அதை ஒத்துக்கிறாங்க, சில பேர் அதை ஆமோதிக்கிறாங்க. சரி இதுக்கு மேல கண்டினியூவா நீ ஒர்க் பண்ணணுமா வேண்டாமான்ட்டு நாங்க டிசைட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுல ஒருத்தர், இல்ல இவங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது, ஒரு குழந்தையால 4 மாசம் சாப்பிடாம இருக்க முடியாது, இப்ப திடீர்னு இவங்க விசிட்டர்ஸ் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அவளால நடக்க முடியல எழுந்துக்க முடியலனா கண்டிப்பா அவளோட ஃபுட்டு தான் ஸ்டாப் ஆயிருக்கணும், இவங்களே கண்டினியூ பண்ணி மானிட்டர் பண்ணட்டும் அப்படின்னு கடைசியா முடிவும் எடுத்துடுறாங்க. அவ தெளிவா சொல்லிடுறா, ஆனா இறந்துகிட்டே இருக்கா, அவளை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வச்சா மட்டும்தான் அவ உயிர் பழைப்பா, எங்க ஊர்ல எல்லாம் நாங்க அப்படிதான் பண்ணுவோம், குழந்தை சாப்பிடலன்னா ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுப்போம், அதுல எந்த ஒரு தப்பு இல்ல, இதை ஆராய்ச்சியை நம்ம எடுத்துட்டு போக வேணா, ஒரு குழந்தையோட உயிர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ திரும்ப திரும்ப சொல்லுவா. இல்ல இல்ல அவளா பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும்னு கேக்குற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும், மானிட்டர் மட்டும்தான் பண்ணணும், இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல பக்கத்துல இருக்க
அதுக்கு அந்த சிஸ்டர் கிட்ட கேட்கும் போது, இல்ல குழந்தைக்கு அப்படியெல்லாம் சாப்பாடு கொடுக்கப்படல, நான் நல்லா மானிட்டர் பண்றேன், குழந்தை சாப்பிடாம தான் இருக்கா அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டுமா, எதுக்குமா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நீ பிரஸ் மீடியான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிருக்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா இவளோட ஃப்ரெண்டு வந்து பிரஸ் வச்சிருக்கா இல்லைங்களா, அவன் இவகிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு இவளோட பெர்மிஷன் இல்லாம அதை பேப்பர்ல போட்டிருப்பான். அதனால இவள அந்த கேள்வி கேட்டிருப்பாங்க, இல்ல நான் இங்க இருக்க இடத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு வருவாரு, அவர்கிட்ட சும்மா ஷேர் பண்ண, நான் பிரஸ்ல எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கணும்னு நினைக்கல, அவ்வளவுதான் அப்படின்னு. சரிமா இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் கமிட்டியில தான் நீ சொல்லணும் அப்படின்னு. இல்ல இது முற்றிலும் மாறுபட்ட கருத்து. ஆனாவோட அம்மா ஒரு ஒரு தடவையும் குட் மார்னிங் குட் நைட் சொல்றதுக்கு அவ பக்கத்துல வந்து அவளை கிஸ் பண்றாங்க. பறவைகள் எப்படி குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணுமோ அதே மாதிரி அவங்க வாயில இருந்து ஆனா நல்ல ஜபத்துல இருக்கும் போது அவளுக்கு தெரியாமே ஃபீட் பண்றாங்க. இந்த வாட்சிங் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனாவை சேவ் பண்ற வழிய பாருங்க, அவ நல்லா சாப்பிடுவா, அவளை சாப்பிட வைக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலிக்கு முன்னாடியே சொல்றா. பட் கமிட்டியில இருக்கவங்க சில பேர் இது பொய் அப்படிங்கிறாங்க. ஒரு இங்கிலீஷ் நர்ஸ் இங்க கூப்பிட்டது தப்பா போச்சு, நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக பொய் சொல்லணும், நான் நல்லா நோட் பண்ணிட்டேன். ஆஸ் அ ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் 4 மாசம் 5 மாசம் சாப்பிடாம உயிரோடு இருக்கிறது சாத்தியமே கிடையாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எந்த ஒரு கெஸ்டும் வரக்கூடாது, ஈவன் பேரண்ட்ஸ் கூட தொடக்கூடாதுன்னு சொன்னேன். அவங்கள தள்ளி இருக்க சொன்னதுனால இப்ப ஆனாவால எழுந்து நிக்கவே முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீங்க முதல்ல அப்பாவையும் அம்மாவையும் குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொன்னதே தப்பு, இப்ப அவங்க ஃபீட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. சிஸ்டர் மைக்கேல் நீங்க அது மாதிரி ஏதாவது நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சிஸ்டர் பார்த்து கேட்க, இல்ல சார் நான் அது மாதிரி எதுவுமே நோட் பண்ணல, அவ சாப்பிடாம தான் இருக்கா அப்படின்னு அந்த அம்மா சொல்லி. இவங்க சொன்ன விஷயத்தை கமிட்டில இருக்கவங்க சில பேர் ஏத்துக்கல இல்லீங்களா, அதனால குழந்தைய கூப்பிட்டு நேராவே விசாரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் குழந்தைய கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு அவளை கூப்பிடுறாங்க. அவ ஒரு வீல் சேர்ல அவளை கூட்டிட்டு வரப்படுது. அவளும் அதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்றா, எனக்கு கடவுள் ஹெவன்ல இருந்து மண்ணா கொடுக்கறாரு, அதை சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழ்றேன் அப்படின்னு சொல்றா. அதுல ஒருத்தர் மட்டும் இல்ல இல்ல இந்த இங்கிலீஷ் நர்ஸ் சொல்றதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும், அவங்களே மானிட்டர் பண்ணட்டும், கூட நம்ம சிஸ்டரும் மானிட்டர் பண்ணட்டும், இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதுல உண்மைகள் இருக்கவும் செய்யும், அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி நீங்க ஆனாவை பழையபடி பார்க்க போலாம், அவங்களுக்கு நீங்க நர்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு உனக்காக ஒரு பிரேயர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஏன்னா ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் வரலாம், நல்ல முடிஞ்சா நீ வா, இல்லன்னா உங்க அப்பா அம்மா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்குங்க, தூங்குறதுக்காக மருந்து எடுத்துப்பா. அது மட்டும் இல்ல, அது எடுக்கும் போது அந்த மருந்த ஒரு துண்டுல மடிச்சு வச்சிருப்பா, அதுக்குள்ள சின்ன 2 சாக்ஸ் இருக்கும். இதுல என்ன தெரியுதுன்னா, அவளுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு, அது ரீசெண்டா இறந்து போச்சு. இதோட கவலையில தான் அவ இது மாதிரி தூக்க மருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்குறான். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவளை விட்டு போயிட்டாரு. டெய்லி இதை ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கு. சரின்னு இந்த முடிவை கேட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு பிரேயர் இருக்கு, ஆனாவ எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. இன்னைக்கு நைட்டு போயிட்டு வீட்டுல இருக்கிறத எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறான். அப்போ அவளோட ரூம்ல ஒரு சின்ன டாய் இருக்கு, அந்த டாய்க்குள்ள ஏதோ கலக்கலன் சத்தம் கேட்க அதை ஓபன் பண்ணி பாக்கணும்னு ட்ரை பண்றா. அந்த டாய் உடஞ்சிருது, இருந்தாலும் அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன மடிப்பு மாதிரி எதையோ எடுக்கிறா. அதுக்குள்ள முடிகள் இருக்கு. ஆனா எழுந்ததுக்கு அப்புறம் மன்னிச்சிரு, சரி உன்னை எப்படி கூப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு கேக்குறா. என்ன நான் கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்லிருக்கா. என்ன எங்க அம்மா லிப் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, சரி வா சின்ன வாக்கிங் போலாம் அப்படின்ட்டு இவ்வளவு கூட்டிட்டு போறா. அவளால சுத்தமா நடக்கவே முடியல. அப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு மரம் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல சின்ன கற்கள் இருக்கு, அதுல கொஞ்சம் தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணியை தொட்டவ அப்படியே மயக்க மட்டும் விழுந்துடுறா. அவளை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வராங்க. சரின்னு அவளை வீட்டுல போட்டுட்டு அவளோட வேலை முடிஞ்சிருந்து அவ வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனவ தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ற, பாரு இதுதான் ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, நாளைக்கு எல்லாரும் பிரேயருக்கு போக போறாங்க, அதனால நம்ம ஆனாவை இந்த கஷ்டத்துல இருந்து சேவ் பண்ணுவோம். இவங்க எல்லாரும் ஆனாவை வச்சு ஆராய்ச்சி தான் பண்றாங்களே ஒழிய அவ செத்துட்டு இருக்கான்றத யாரும் ஃபீல் பண்ணல, யாரும் ஒரி பண்ணல, அவளை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் பாய் ஃப்ரெண்ட் ஒத்து வரல. அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ண வேண்டாம், என்ன மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், பட் ஆனாவை ஹெல்ப் பண்றதுக்கு மட்டும் உதவி செய் அப்படின்னு கெஞ்சி கேக்குறா. ஒரு வழியா அவனும் ஒத்துக்கிறான். நேரம் ஆனா வீட்டுக்கு போறான். எல்லாரும் பிரேயருக்கு கிளம்பி போயிட்டாங்க, வீட்டுல யாரும் கிடையாது. ஆனா கிட்ட கேக்குறான், நீ கடைசியா என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேக்கும் போது, நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி சர்ச்ல எனக்கு அப்பம் கொடுத்தாங்க, இந்த அப்பம் மட்டும்தான் இவ்வளவு ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல, இல்ல நீ ஒரு பொய் சொல்ற, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, உங்க அண்ணனை உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேக்க,
அவர் ஏன் இறந்தாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க எல்லாத்துக்கும் இவ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க அண்ணன் இறந்தது என்னால தாங்க முடியல, எங்க அண்ணனுக்கு டபுள் அப்படின்னு சொல்றா. டபுள்னா என்ன அப்படின்னு கேட்க எங்க அண்ணனுக்கு அண்ணி இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அவரு ஒரு சிஸ்டர் கூட ரிலேஷன்ல இருந்தாரு, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் அவர்கிட்ட கேட்க அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்ல, உனக்கு தெரியுமா நான் ஒன்னும் ஒரு நாள் நைட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் உன் மேல அவ்வளோ ஆசை வச்சிருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி மாதிரி அப்படின்னு சொல்ல எனக்கும் அவர் மேல பாசமும் ஆசையும் அதிகமாயிடுச்சு, நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லவ்ங்கிறது என்னைக்குமே அழியாதது, அந்த லவ்வுக்காக அவருக்காக எத்தனை வருஷம் வேணாலும் சாப்பிடாம இருப்பேன், ஏன்னா அவரு இப்ப நரகத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் இது மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தா ஒரு சொர்க்கத்து போகிறதுக்கு அது உதவும் அப்படிங்கிற போதனைகளை நான் கேட்டிருக்கேன், அதனாலதான் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுற அப்படின்னு ஒரு ட்விஸ்ட போட்டு உடைக்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி எதுவா இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, சின்னதா ஒரு வாக்கிங் போலாம், அந்த மரத்துக்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்ல அந்த மரத்துக்கிட்ட ஆனாவை கூட்டிட்டு போறா. ஆனா கிட்ட அந்த மரத்துக்கிட்ட போனோன்னா அவ டயர்ட் ஆகி அப்படியே படுத்துறா. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ இப்ப சாக போற, உன்னோட உயிர் ஒண்ணு விட்டு போக போகுது அப்படின்னு சொல்ல அப்படியே ஆனா கண்ணை மூடிடுறா. அதே இடத்துல ஆனா இறந்த நிலைக்கு போயிடுறா. கொஞ்ச நேரத்துல ஆனாவை பார்த்த ஹீரோயின் நான் எழுந்துக்கோ எழுந்துக்கோ அப்படின்னு கூப்பிடுறா. அவ திரும்ப திரும்ப ஹீரோயின் கூப்பிட ஆனா அப்படியே பொறுமையா கண்ணை விழிச்சு பாக்குறா. என்னோட பேர் நான் இல்லையா அப்படின்னு சொல்றா. ஆமா உன்னோட பேர் நான் தான், உனக்கு இது புது வாழ்க்கை அப்படின்னு சொல்றா. நீ இங்கவே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, தோ வந்துடுற அப்படின்ட்டு வீட்டை நோக்கி ஓடுறா ஹீரோயின். வீட்டுக்கு போனவ வீட்டுல இருக்க எல்லா பொருட்கள்லயும் ஆனாவோட ரூம் ஃபுல்லாவும் கரசினை ஊத்திடுறா. அது மட்டும் இல்ல, இவளுக்கு இருந்த அடிக்ஷன் இருக்கு இல்லைங்களா தூக்க மாத்திரை எடுத்துக்கிறது, அந்த சிரப காலாலே மிதிச்சிடுறா. அந்த கிளவுஸ் இருக்கும் இல்லைங்களா, அதால நெருப்ப பத்த வச்சு அந்த வீட்டையே மொத்தமா கொளுத்திடுறா. கொளுத்திட்டு அப்படியே நின்னு பாத்துட்டு இருக்க அந்த சாக்ஸ் எரியறத அந்த சமயத்துல ஹீரோயின் கையில நெருப்பு பட்டுருது. அவ அதை அணைக்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில ஓடி வர அவ எவ்வளவோ அணைக்க ட்ரை பண்ணியும் ரெண்டு கையிலயும் தீக்காயங்கள் பலமா பட்டுருது. அங்கவே அவ மயங்கி விழுந்துடுறா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவளை என்கொயரி பண்றாங்க, எப்படி தீ பிடிச்சிச்சு வீட்டுல, ஆனா எங்க போனா, அவளோட டெட் பாடி கூட அந்த வீட்டுல இல்லையே, என்னாச்சு அப்படின்னு கேட்க நான் ஆனாவுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு இருந்தேன், அப்ப பக்கத்துல இருக்க விளக்குல கை தவறி என்னோட கைப்பட்டு அந்த விளக்கு விழுந்ததுனால அந்த இடமே பத்திக்குச்சு, என்னால எதுவும் பண்ண முடியல, ஆனாவை தூக்கிட்டு அங்கேருந்து வர முடியல, என் கையில தீக்காயங்கள் பட்டதுனால அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன், ஆனாவுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா. சரி நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது, ஹெட் கான்ஸ்டபிள் ஹெட் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணிட்டு உங்களை இந்த ஊரை விட்டு போகணும்னு சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட்டும் வழங்கப்படும், அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த ஊரை விட்டு போகணும், இது வேற விதமான ஏதாவது கொலை முயற்சியா இருந்தா உங்களை கைது பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருக்கவங்களும் அதை ஒத்துக்கவே இல்லைங்க, இவ நடிக்கிறா, இவ ஏதோ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிருக்கா, ஆனாவ ஏதோ மறைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இல்ல ஒரு நர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட கனிவா மட்டும்தான் நடந்துப்பா, அவளை குடும்பப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டா, அவ ரொம்ப அட்டாச்சா, சோ இவ சொல்றதுல உண்மை இருக்கு, இவ வெயிட் பண்ணட்டும், எல்லா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவளுக்கு நம்ம தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஃபாதர் சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவ ரூம்ல தன்னோட ரெண்டு கைகள்லயும் தீக்காயங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்க சிஸ்டர் வந்து இவளுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட வராங்க. அப்ப அவங்க தெளிவா சொல்றாங்க, நான் அன்னைக்கு டியூட்டிக்கு வரும்போது ஆனாவ ஏஞ்சல்ஸ் தூக்கிட்டு போறத என் கண்ணால பார்த்தேன், அவ சாவறதுக்கு இங்க இருக்க கமிட்டி தான் காரணம், உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கூட ஃபுட் எல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அந்த சிஸ்டரும் சொல்றாங்க. சென்னையில அங்க இருந்த அந்த ஹோட்டல் ஓனரோட ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா, என்கிட்ட உண்மைய சொல்வியா அப்படின்னு அந்த சிஸ்டர் கேட்க ஹீரோயின் அமைதியா இருக்கா. நான் ஆனாவ பார்த்தேன், ஒரு ஏஞ்சல் என்னோட குதிரையில ஆனாவ பின்னாடி உட்கார வச்சுட்டு போனதை பார்த்தேன், இது என்னோட விஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ ஒரு நல்ல இடத்துக்கு போயிருக்கா அப்படிங்கறத நான் நம்புறேன், அவ இனிமே சேஃப்டியா வாழ்வா சந்தோஷமா வாழ்வா அப்படின்னு நான் நினைக்கிறேன், அது உண்மையா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு இவ்வளவு ஒத்துக்கிறா. இந்த பக்கம் ஆனாவோட வீட்டுல இருந்து அவங்க அண்ணனோட ஒய்ஃப் பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. அதுல இந்த ஃபாஸ்டிங்கள் இறந்து போயிட்டா, அவ இறந்து போனதுக்கு யாரையும் குறை சொல்ல முடியாது, குத்த சொல்ல முடியாது, அவ கடவுள் கிட்ட போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவ படிச்சு முடிக்கிறா. அடுத்த ஒரு வாய்ஸ் ஓவர்ல இன்னொரு ஐரிஷ் சைல்டு எதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கணும், இதுல என்ன மர்மம் இருக்கு, அப்பப்போ ஒரு ஒரு சைல்டையும் இது மாதிரி ஃபாஸ்டிங்ல இருக்க வச்சு இதை செக் பண்றாங்க, அதனால நர்ஸ் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, அவங்க அவங்க ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுற வண்டியில, அகைன் குதிரை வண்டியில போயிட்டு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி கப்பல் துறைமுகத்தை அடையறா. அந்த இடத்துல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் ஆனாவும் வராங்க, அவங்க குடும்பமா ஒரு போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. கப்பல்ல போறதுக்கு பேர் சொல்லணும் இல்லையா,
பார்க்கறப்ப இவங்க ரெண்டு பேரும் தன்னோட பேரை சொல்ல ஆனா தன்னோட பேரை நான் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு நான் அப்படிங்கறது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் அப்பா அம்மாவா ஏத்துக்கிட்டா. அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை இனி வாழ போறாங்க அப்படிங்கறதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. படத்தோட எண்டிங்ல எகைன் வாய்ஸ் ஓவர். இந்த படத்துக்கு முதல்ல யார் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாங்கன்னா, ஆனாவோட வீட்டுல அவங்க அண்ணனோட ஒய்ஃபா இருந்தா இல்லையா, அவதான் இப்போ கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. ஆனா அடிக்கடி ஒரு கேம் விளையாடுவா இன் அண்ட் அவுட்ன்ட்டு. ஆனாவோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்திருப்பான். சோ அத அவ திரும்பவும் சொல்றா இன் அவுட் அப்படின்ட்டு. அதாவது இந்த படத்துல என்ன அர்த்தம்னா, இவ ஃபாஸ்டிங் இருந்தா எத்தனை வருஷத்துக்கு உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு மூடத்தனமான நம்பிக்கையில அந்த ஊர் இருந்திருக்கு. மட்டும் இல்ல, இவ ஃபாஸ்டிங் இருந்தா என்னோட பையன் சொர்க்கத்துக்கு போவான்னு அவங்க குடும்பம் இருந்திருக்கு. இதெல்லாம் முறியடிச்சு நம்ம ஹீரோயின் என்ன அவ வெளியில கூட்டிட்டு வந்துட்டா இல்லையா, இப்ப அவ சுதந்திர பறவையா இருக்கா, அவளோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறாங்கிற மாதிரி கதையே முடிச்சிருக்காங்க. ஒரு ஹாப்பி என்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த கதை ரொம்ப ஸ்லோவா போனாலும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. இந்த கதையை பத்தின கருத்துக்களை நீங்க தெரியப்படுத்தலாம். This is Tamil Local Candy. I am Meenu. Thank you for your valuable time and support.